ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய நாள் இருந்ததுன்னா 29/10/2023க்கான கேரள இருக்கிற சீனா பகவரம் பார்த்தோம்னா அக்ஷயம் 623, அதாவது 30/10/2023 இன்னைக்கான லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான கெஸ்ஸிங் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். அது மாதிரி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அக்ஷயம் 623 ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 598 தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு நம்ம சேனலில் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஒரு சில நாள் மிஸ் ஆகுமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே நம்ம வந்து தொடர்ச்சி பண்ணி கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில நாள் மிஸ் ஆக ஒழிய பார்த்தோம்னா ஆல் போர்டு சிங்கிள் போர்டு பாக்ஸ் நம்பர் இந்த மூன்று நம்பருமே நம்ம தரமான ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து 598 ரிசல்ட்டு. நம்ம ஆல் போர்டில் சொன்னபடி நமக்கு வந்து 9 வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். ஆட்டத்தில் சொன்னபடி நமக்கு வந்து பி போர்டு பாஸ் ஆகிடுச்சு. 598 9 வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு தரமான ஒரு வின்னிங் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம். தரமான ஒரு நம்பர் 9 இல்லாமல் ஆட்டம் வராதுன்னு தெரியும் நம்மளோட கெஸ்ஸிங்கில். சொன்னபடி நமக்கு வந்து பி போர்டு வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் வந்து அது எந்த போர்டில் வரும் சொல்லியிருந்தோம், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரிசல்ட்டு எடுத்து கொடுத்துட்டோம். கேரண்டி நம்பர் 3 நமக்கு பாஸு, சப்போர்ட் நம்பர் மிஸ் நமக்கு. பார்த்தோம்னா 958 598 ரிசல்ட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏ போர்டில் உள்ளதும் பி போர்டில் கொடுத்துட்டோம், பி போர்டில் உள்ளது ஏ போர்டில் கொடுத்துட்டோம். மாற்றி கொடுத்தா நம்ம வந்து தரமான ஒரு வின்னிங் கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 5 வந்து ஏ போலையும் 9 பி போலையும் கொடுக்கணும். சி போர்டு நமக்கு வந்து 8 வந்து 90% சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்து சி போர்டு கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அந்த ஏபி மட்டும் மாறி வந்துடுச்சு. ஆனால் சரியான வெற்றி வந்து எடுத்துருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. சப்போர்ட் நம்பர் கொடுத்தோம், சப்போர்ட் நம்பர் வந்து நமக்கு எதுவுமே பாஸ் ஆகலை. ஆனால் கேரண்டி நம்பர் கொடுத்தோம், 90%, 80%, 90%னு சொல்லி சொன்னபடி நமக்கு எல்லா நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லைனா வெற்றி கொடுத்துருக்கலாம். இது போல் இல்லாமல் தரமான வெற்றியை வந்து நான் நாளைக்கு எடுத்துக்கிட்டேன். அதே போல் பாக்ஸ் நம்பரையும் பார்த்துடலாம். பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் தான். இதுவும் 598 கொடுத்துருந்தா நம்ம வந்து தரமான ஒரு வின்னிங் நம்பரை கொடுத்துருக்கலாம். 591 நமக்கு தெரியும் ரிசல்ட் வந்து அந்த நம்பர் கட்டாயம் வரும். அதனால தான் 99 கொடுத்துருக்க பாருங்க. ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு இல்லைனா ஆட்டம் வின்னிங்காக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம வந்து 95 இந்த 5 கட்டாயம் வரும் சொல்லியிருந்தோம். அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் இறக்கியிருந்தோம். பி போர்டு சி போர்டும் இறக்கியிருந்தோம். 9 அதே மாதிரி தான், 1, 2, 3, 4 9 வரும் தெரியும் ஆட்டத்தில். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 598 ரிசல்ட்டு நமக்கு வந்து சி போல் எடுத்திருந்தோம். ஆனால் சி போல் நம்ம வந்து பாக்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இல்லைனா நம்ம வந்து கரெக்டாக வெண்ணி கொடுத்துருந்துருப்போம். ஜஸ்ட்டு சி போர்டு சிங்கிள் போர்டில் நம்ம வந்து கேரண்டி நம்பர் கொடுத்து அந்த நம்பர் இறக்காமல் விட்டோம் பாக்ஸ் நம்பரில். இல்லைன்னா 8 கொடுத்துருந்துருப்போம், கட்டாயம் வெற்றி வந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதுபோல் இல்லாமல் தரமான வெற்றியை நாளைக்கு, அதாவது நாளைக்கில் இன்னைக்கு 30/10/2023 தரமான வெற்றி எடுத்து கொடுத்தேன். உங்கள் சேனலை மட்டும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய கெஸ்ஸிங்களை போடுற வீடியோ உங்கள் கெஸ்ஸிங்களையும் வந்து தான் இங்கே தாராளமாக வச்சுக்கலாம். பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா 30/10/2023 கான கேரளா கெஸ்ஸிங் தான். வின் வின் 741 தான் ட்ராங் நம்பர். தொடர்ச்சி வின்னி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தரமான கெஸ்ஸிங்கோடு நம்ம வந்து இன்றைக்கி இறங்கலாம். அதனோட சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில நாள் மிஸ் ஆகியோடய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னி கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும் என்னோடய கெஸ்ஸிங்கில் வர நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டு பார்த்தோம்னா என்னோட கெஸ்ஸிங்கில் இன்றைக்கும் நமக்கு வந்து 5 இறங்குவதற்கான சான்சஸ் இருக்கும் அதிகபட்சம். அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். வெற்றி வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. 100% வந்து நமக்கு வந்து வின்னிங் வருவதற்கான சான்சஸ் வந்து இருக்கும். 5 ஆடுதல் வரும். நேற்றுக்கு தான் 5, 598 வந்துச்சு. இன்றைக்கும் அதே நம்பர் வருமானு கேள்விக்குறிகளுக்கு எல்லாம் இருக்கும். 5 நமக்கு இன்றைக்கும் ஆடுதல் இருக்குது. அதனால தான் நம்ம அதை கொடுத்து வச்சுருக்கோம். அதே போல் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் வரும். அது வந்து பாக்ஸ் நம்பரில் சொல்கிறேன். இப்போ பார்த்தோம்னா 5 வந்து எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கிசிங்கில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா 5 ஆட்டத்தில் கட்டாயம் வரும். அதே போல் சிங்கிள் போர்டு பார்ப்போம். அடுத்து சிங்கிள் போர்டு பொறுத்தவரையிலும் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு
இந்த மூன்று போர்லையும் நமக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன் நம்பர் தான் சொல்ல போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு ஏழு வந்து இருந்ததற்கான வாய்ப்பு வந்து இருக்கும். போன மந்தில் மாசான ஒரு நம்பர் சொல்ல போனால் ஏழு. இன்றைக்கி அந்த ஏழு நமக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு ஏ போர்டில் சான்சஸ் வந்து இருக்குது 90%. இது வந்து ஏழு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சப்போர்ட் நம்பர் சொல்ல போனால் நமக்கு வந்து 9. ஏன்னா நேற்றுக்கு தான் வந்த நம்பர் பூரா நீ கொடுக்கணும் கேள்வி கூறியிருக்கோம். இன்றைக்கும் அது ரிலேட்டடாக நமக்கு வந்து நம்பர் வந்து வரும், அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். வரும் கட்டாயம், என்னோட கேசிங்கெலாம் மிஸ் ஆனது கிடையாது. இப்போ 308 ரிசல்ட்டு, அடுத்த நாள் பார்த்தோம்னா 309. இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தான் நமக்கு இன்றைக்கும் ரிலேட்டடாக நமக்கு வந்து வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஏழு ஏ போலில் ஏழு வந்து கேரண்டி நம்பர் 90%. 80% 9 சப்போர்ட் நம்பர். ஏழு வராத பட்சத்தில் 9 வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். பி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து 1 இறங்குவதற்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 1 வந்து அடுத்தில் வரும், இன்னொரு நம்பர் வரும் சொன்னால் அந்த 1 வந்து பி போர்டில் இறங்குவதற்கான சான்சஸ் 80% வந்து இருக்குங்க. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் சப்போர்ட் நம்பர் 5 நான் சொன்னேன், சப்போர்ட் நம்பர் 5 ஆல் போர்டில் சொல்லியிருந்தேன். 5 வந்து வரும்னா 5 வந்து நம்ம பி போர்டில் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் சி போர்டில் நான் சொன்னேன் ஆல் போர்டு 5 பி போர்டிலே வருது, சி போர்டிலே வருங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அதிகபட்சம். 90% வந்து சி போர்டில் 5 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் ஏசிங்களை இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 2. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் 7 9, பி போர்டில் 1 5, சி போர்டில் 5 2. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்ப்போம். பாக்ஸ் நம்பர் பொறுத்த வரையிலும் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நேற்று ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நம்ம ஒரு தாறுமாறான ஒரு வெற்றி எடுத்திருப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுபோல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு தரமான நம்பர் இறங்கி கொடுப்பேன், 925. இந்த கணிப்பில் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தால் நீ தாராளமாக வச்சுக்கணும், கட்டாயப்படுத்த கிடையாதுங்க. 725 125 சி போர்டில் நான் சொன்னேன், அதனால தான் நம்ம வந்து கேரண்டியை இறக்குறோம், இல்லைன்னா இறக்க மாட்டோம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு சிங்கிள் போல் என்ன வருதோ அதுதான் நம்ம வந்து பாக்ஸ் நம்பரையும் கொடுப்போம். நேற்று 8 கொடுத்துருந்தோம், ஆனால் அதை பாக்ஸ் நம்பரில் மிஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஒரு அதிரடி சரவடி கொடுத்துருக்கலாம். நேற்று 125, அடுத்து பார்த்தோம்னா 579 579, அடுத்து பார்த்தோம்னா 627. நமக்கு வந்து இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆட்டத்தில் வெற்றி வரும், வெற்றி வர வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பரை இருந்து தாராளமாக சொல்லுவோம், 462. கட்டாயம் ஆட்டத்தில் வந்து வெற்றி வரும், உங்கள் கணிப்பில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். 925 715 175 579 627 462 பாக்ஸ் நம்பர் பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இதுதான். நன்றி வணக்கம், நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோடு பார்க்கலாம். நன்றி வணக்கம்.